ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேவி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வந்து நமக்கு தக்காளி கொஞ்சம் சீப் ரேட்டில் கிடைக்குது. இந்த டைமில் தக்காளியை வாங்கி நம்ம வந்து ஒரு தொக்கு பண்ணி வச்சிட்டோம்னா இது ரொம்ப நாள் வச்சு நம்ம சாப்பிட்லாம். இது வந்து சாதாரணமாக இட்லி, தோசை, அது மாதிரி ஒயிட் ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் இதை பசி சாப்பிடும்போது சூடான சாதத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸாக இருக்கட்டும், தயிர் சாதமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த இது வந்து கிட்டத்தட்ட 5-6 மாதம் வரைக்கும் நம்ம சூப்பராக வச்சு சாப்பிடக்கூடியதில் எப்படி பண்ணணும், என்னென்ன டிப்ஸ் நான் சொல்கிறேங்கிறத நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு நான் வந்து 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பழமாக, நல்ல பழமாக வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்கணும். நான் நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். அது மாதிரி ரொம்ப குழகுழன்னா ஆயிடக்கூடாது, கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். அதே சமயத்தில் நல்லா பழமாகவும் இருக்கணும். இதை வந்து 1 கிலோ எடுத்துட்டு நல்லா கழுவிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். அப்படின்னா தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ நம்ம இதில் தண்ணியே படாத அளவுக்கு ஃபுல்லாக எண்ணெயில் தான், ஆயிலில் தான் நம்ம வந்து இதை பண்ண போகிறோம். அதனால் நல்லா வந்து தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கிலோ. இப்போ நான் அந்த 1 கிலோவுக்கு செய்கிறதுக்கான எல்லா அளவுகளும் கரெக்டாக நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ முதல்ல வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியை வெட்டும் போது மெயினாக நம்ம இது பண்ணுறது சென்டரில் உள்ள அந்த இதை வந்து நம்ம எடுத்துடணும். அதுக்காக ஃபஸ்ட்டில் வந்து தக்காளியை இப்படி நேரம் நீளமாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சு பாருங்கள், இந்த பாதத்தை வந்து நீங்கள் எப்போவும் கட் பண்ணிடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, இந்த இடத்த வந்து நம்ம வெட்டி எடுத்துடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. எப்போவும் தக்காளி வெட்டும் போது இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த பக்கத்தை ரெண்டும் எடுத்துக்கோங்க. இதை மாதிரி நம்ம எல்லா தக்காளியையும் நம்ம நீட்டாக கட் பண்ணி ஃபஸ்ட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா தக்காளியும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வெட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி மேலே இருக்க பகுதியை நம்ம எடுத்து வச்சாச்சு. இதை வந்து நம்ம தூர போட்டுடலாம். இப்போ இது கூடவே நான் என்ன எடுக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா, வெறும் தக்காளி வச்சு நம்ம செய்யக்கூடாது. கொஞ்சமாக புளியும் நம்ம ஆட் பண்ணாதான் அந்த தக்காளி ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்கும். இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இது ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எடுக்கும் போதே எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அங்கங்கே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நார்லாம் இருந்துச்சுன்னா அதில் மேலே இருக்க அந்த தோல் அதெல்லாம் இருக்கோ அதை எடுத்துருங்க. தனியாக நல்லா நீட்டாக எடுத்துகிட்டு இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, உருட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை நல்லா எடுத்துட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வைக்க போகிறேன். இப்போ நம்ம அந்த தக்காளியை வந்து எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இதுக்கு எடுத்துக்கிற எண்ணெய் வந்து முக்கியமானது. நான் நல்லெண்ணெய் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். சிலவங்க வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஊறுகாய் ஐட்டங்களுக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து என்ன எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன்னா, அங்கே பாருங்கள் விவிஎஸ் செக்கு கிளாசிக் நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ இந்த எண்ணெயை தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் இது மட்டும் கிடையாது, நம்ம வந்து லெமன் ரைஸாக இருக்கட்டும், புளிசாதமாக இருக்கட்டும், மீன் குழம்பு, அதேமாதிரி வத்த குழம்பு, எந்த குழம்பு வச்சாலுமே நான் வந்து நல்லெண்ணெய் அந்த மாதிரி இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. இதே பிராண்ட் வந்து நல்ல கடைகளெல்லாம் கிடைக்கும். நீங்கள் கூட ஒருவேளை இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி வாங்கி யூஸ் பண்ணலைன்னா இந்த பிராண்டை நீங்கள் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு. இதுக்கு எவ்வளோ தேவைன்னா ஆயில் வந்து 1 கிலோவுக்கு கரெக்டாக நான் வந்து இந்த மெஷரிங் கப்புக்கு 1/4 கப்பு முதல்ல ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு 1/4 கப் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கடாயை சூடு பண்ணலாம். பாத்திரம் கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பாத்திரம் சூடு ஆன உடனே நம்ம அந்த எண்ணெயை ஊற்ற போகிறோம். இப்போ இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துகிட்டு சூடாயிடுச்சு, எண்ணெயை நம்ம வந்து ஒரு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி செக்கில் ஆட்டின எண்ணெய் ஊற்றும் போது நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக வாங்குற எண்ணெய்க்கும் செக்கில் ஆட்டுற எண்ணெய்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. அந்த ஸ்மெல் வந்து எண்ணெய் ஆயில் ஸ்மெல்லும் நமக்கு வராது. ஸோ செக்கில் ஆட்டுற எண்ணெயை நீங்கள் வாங்கி பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும், நம்ம வந்து இந்த தக்காளியை அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதில் எந்த காரணத்தை கொண்டு தண்ணி மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிடவே கூடாது. இப்போ தக்காளி கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த புளி, இது வந்து 50 கிராம்ஸ் இருக்கும், 50 கிராம்ஸ் இருக்கும் கரெக்டாக. அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம அப்படி போட்டுக்கோங்க, அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி டக்குன்னு வேகிறதுக்கு நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்புக்கு நான் 1/4 கப்பு வந்து உப்பு எடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. 1/4 கப்பு இது வந்து பிங்க் சால்ட். நிறைய பேர் கேட்குறீங்க என்ன உங்கள் உப்பு வந்து பிங்க் கலரில் இருக்குது, பிங்க் கலரில் இருக்குன்னு. கல் உப்பு தான், ஆனால் வந்து ராக் சால்ட்டு. ஸோ இதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நேரம்
நல்ல கலரி அப்படி விட்டுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்ல போட்டு விட்டுருங்க. 10 to 20 minutes ஆகும். இது எல்லாமே நல்லா வெந்து இதை மூடி போட்டு மூடிடாதீங்க. அப்பப்போ வந்து நம்ம வந்து கலரி மட்டும் விடுவோம். நல்லா மூடி போட்டு மூடிட்டீங்கன்னா அதில் இருக்க தண்ணி வந்து உள்ளே விழுந்துடும். ஸோ நம்ம மூடி போடாமல் அப்பப்போ கிளறி விடுவோம். ஒரு 20 minutes பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி நல்லா ஃபுல்லாக அவிஞ்சி நல்லா ஜாம் ஆயிரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் திக்கானோடனே ஆஃப் பண்ண போகிறோம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 minutes மேலே ஆயிருக்கு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா வந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள். இன்னுமே ஒரு 10 minutes ஆகட்டும். இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா திக்காகும். இந்த இப்படி உயரமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அது கொதிக்குது பாருங்கள். அப்போ வெளியில் வெளியில் டப் டப்புன்னு அடிக்கும். நம்ம ஏன்னா மூடி போட்டு மூடி வைக்கல. மூடி வச்சோன்னா தண்ணி விடும், அதனால் மூடலை. ஸோ இந்த மாதிரி உயரமான நல்ல திக்கான பாத்திரத்தை எடுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு. இன்னும் ஒரு 10 minutes கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 20 minutes நான் வந்து டைம் பார்த்தா வச்சேன். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உப்புலாம் போட்டதுக்கு அதுக்கும் நல்லா ஜாம் ஆகிட்டு பாருங்கள். சூப்பர் ஆகிட்டு ஆயிலும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இப்போவே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சுல. இந்த அளவுக்கு ஆயில் நல்லா பிரிஞ்சுட்டு நல்லா திக்காயிட்டு இப்போ இதை வந்து ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணும். இதுதான் முக்கியம். தண்ணி எதுவுமே படாமல் தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ அதை நல்லா வந்து ஆற வச்சுருக்கேன். ஃபேன் காற்று கடியில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours 1 hour ஆறட்டும். அதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கணும். இது ஆற வைக்கிற டைமில் அடுத்தது வந்து ஒரு மசாலா வந்து லைட்டாக வறுக்க போகிறோம். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை ஆற வச்சுட்டு வந்துடலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சாச்சு. நான் வந்து இந்த ஸ்பூனுக்கு 1 1/4 tablespoon இதுக்கு 1 1/4 spoon வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். அதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் இப்போ சிம் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த ஸ்பூனுக்கு 1/2 spoon கடுகு ரெண்டையும் போட்டுட்டு ரொம்ப ஹையில் வச்சு டக்குன்னு வறுத்துறாங்க கருகிரும். இந்த ரெண்டு வந்து வெடிக்கும். கடுகு வந்து வெடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் கலரும் மாறும், வெடிக்கும். அது வெடித்த உடனே நம்ம எடுத்து அதையும் ஆற வச்சு மிக்சியில் அதையும் நம்ம போட போகிறோம். 2 minutes அது கலர் மாறிடும். இப்போ நமக்கு தெரிஞ்சு பாருங்கள் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு அதே மாதிரி வெந்தயத்துக்கும் கலர் மாற ஆரம்பிச்சிட்டு. இந்த மாதிரி கடுகு வெடிக்கணும், நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம எடுத்துக்கலாம். 2 seconds இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது வந்து ஆறினோடனே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி எடுக்க போகிறோம். கூடவே நம்ம பார்த்தீங்கன்னா நான் 3 pounds எடுத்திருக்கேன். வெள்ளை பூண்டு வந்து இந்த மாதிரி சின்ன சைஸுங்கிறதுனால நான் 3 pounds எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் 2 pounds எடுத்துக்கோங்க. இதுக்கு தோலெலாம் நம்ம உரிக்கணும் கிடையாது. இந்த மேலே இருக்க இந்த தோலை மட்டும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த டஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும் நமக்கு எல்லா தோலையும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கோங்க. இந்த மேலே இருக்க அந்த தோலை மட்டும் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச கடுகும் வெந்தயம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டில் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு இந்த பாருங்க நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த பூண்டை வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு பல்ஸில் அடிச்சுக்கிட்டாலும் சரி தான். நான் இப்போ வந்து பல்ஸில் அடிக்கலை. இந்த மாதிரி கல் வச்சு டக்குன்னு எனக்கு இதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அவ்வளோதான். தொலியோடைய லைட்டாக இப்படி தட்டி எடுத்துக்குவோம். நீங்கள் பல்ஸில் இருந்தானா ஒரே ஒரு தடவை பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பூண்டை வந்து இந்த மாதிரி 1-2 நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த பாருங்க இது வந்து கிட்டத்தட்ட 1 hour ஆகிட்டு நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா எண்ணெய் எப்படி பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, நல்ல திக்னஸும் நல்லா திக்காயிட்டு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுக்க போகிறோம். ஃபுல்லாக நல்லா அடித்து எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே ஊற்றிடாதீங்க. இந்த பாத்திரத்துலேருந்து மிக்சியை நல்லா தொடச்சி தான் வச்சுருக்கேன். அப்படி நம்ம வந்து ஊற்றி நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மிக்சியில் பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வாட்டர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. இது எதுலேயுமே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தண்ணி வந்து நம்ம போட்டுறக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து கெடாமல் 6 months வரைக்கும் வைக்கிற மாதிரி உள்ள இதை ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்ல வெயிட்டாகவும் இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம 1/4 cup முதலே வந்து ஆயில் ஊற்றிட்டோம். இப்போ வந்து அது நல்லாவே ஆயிலில் தான் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். 1/4 cup இப்போ ஒரு கரெக்டாக வந்து மெஷரிங்க்கு 1/4 cup வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நம்ம பேனில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து நம்ம எவ்வளோ சேர்க்கமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு கெட்டு போகாது. ஆனால் நான் வந்து என்ன அளவு சொல்லியிருக்கணும் கரெக்டாக. இப்போ வந்து நம்ம 1 kilo ஒரு மெஷரிங் கப்புக்கு 1 cup ஆயில் எடுத்துருக்கோம். கட்டாயமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கடலெண்ணெயில் செய்கிறத விட நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு, அரை ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கும் போது கருவேப்பிலை, ரெண்டு கொத்து கருவேப்பிலை, இதுலேயும் தண்ணி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும். வெடிக்க ஆரம்பிச்சுட்டு எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு அஞ்சு காஞ்சி மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து தட்டி வச்சுருக்க பூண்டு அது கூட போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு முக்கால் ஸ்பூன் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம போடலை, அதனால் வந்து பெருங்காயத்தூள் முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. ஸ்டவ்வை வந்து ஹை பண்ணிடாதீங்க, சிம்லே வச்சுக்கோங்க. கடைசியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த தனி மிளகாய்த்தூள், நமக்கு வந்து இந்த தனி மிளகாய்த்தூள் வந்து நான் அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன், அவ்வளோதான். மெஷரிங் கப்புக்கு தான் இது எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன், அரை கப்பு. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து காரம், அவங்க வீட்டில் அந்த வத்தல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த காரம், அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ சிம்மில் போட்டு எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மிளகாய் வந்து நல்லா இந்த மாதிரி கலர் பாருங்கள், எண்ணெயெல்லாம் உறிஞ்சி அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், எவ்வளோத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுத்து விட முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மிக்சியை கழுவி நம்ம ஊற்றுவோம்ல, அந்த மாதிரிலாம் ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல, விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு எடுத்தாச்சு. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியையும் அது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். வெந்தயமும் கடுகும் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. இதை நல்லா கொஞ்ச நேரத்துக்கு ஃபுல்லாக கைவிடாமல் எல்லாமே கிளறிடுங்க. ஃபுல்லாக கிளறிட்டு நல்லா மீடியத்துக்கும் சிம்முக்கும் வந்து நடுவில் போட்டு நல்லா வேக விடணும். ஒரு ஒரு 10-20 நிமிஷம் வந்து சிம்லேயே போட்டுருங்க. அப்போ தான் அதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சமாக வந்து நம்ம வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த காரமும் அது சேர்ந்து நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நமக்கு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. கடைசி நம்ம ஃபைனல் ஸ்டேஜு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம ஒரு இப்போங்க சின்ன ஸ்பூனுக்கு நான் 1¼ ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து நமக்கு ஸ்வீட்டெல்லாம் எடுத்து கொடுக்காது, பட் நல்லாயிருக்கும். இந்த காரம் புளிப்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கடைசியாக வந்து கொஞ்சமாக நீங்கள் நாட்டு சக்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம், ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு. ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டவ்வை மூடி போட்டு மூடி வைக்கக்கூடாது. நீங்கள் மூடி வச்சிங்கன்னா திரும்பியும் ஆவி அந்த இது வந்துடும். ஸோ இப்போ அப்படியே மூடியே வைக்காமல் கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஒரு 1 or 2 hours நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சிடும். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய புளியோ உப்பு காரம். என் புளி வந்து கொஞ்சம் வந்து புளிப்பு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் 50 grams போட்டுக்க, நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணினா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உப்பு காரம் ரெண்டுமே நீங்கள் உங்களுடைய எப்பவும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் எப்பவுமே கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி நாங்கள் சாப்பிட்டு பழகிட்டோம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு ஒரு 2 hours அப்புறம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த தக்காளி தொக்கு செஞ்சு ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், 2 மணி நேரத்துலேயே இந்த சைட்லலாம் பாருங்களேன் நல்லா எண்ணெய் வர ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இது என்ன, நீங்கள் நாளைக்கு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சிரும். இதை வந்து இவ்வளோ நேரம் நான் மூடி வைக்கலை. இன்னொரு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா மூடி வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நான் மூடி போடல. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது என்னென்னா மெயினாக நல்ல சூடான சாதத்து கூட இதை 1-2 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு ஆடும்போது அட்டகாசமாக இருக்கும். எனக்கு இட்லி தோசை அந்த மாதிரி இதுக்கு சாப்பிட்றத விட, இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றத விட நீங்கள் ரைஸ்க்கு இதை போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்பு வைக்கிறதுக்கு நமக்கு முடியலை, இல்லைன்னா வந்து ட்ரெயின் ட்ராவலில் போகிறோம், இல்லைன்னா வந்து வெளியில் எங்கேயாவது போகிறோம் கொண்டு போகணும் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே அளவுகளோட, அதாவது கொஞ்சம் உங்களுக்கு கார உப்பு திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், கார உப்பு புளிப்பு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பரான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.